பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி நியூஸ் செவன் தமிழ் முன்னெடுத்துள்ள நிகரன கொள் விழிப்புணர்வு இயக்கத்திற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு பெருகி வருகிறது நியூஸ் செவன் தொலைக்காட்சி எடுக்கிற இந்த முயற்சிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதிமொழி பெண் எண்ணெய் போன்ற ஒரு சக உயிர் என்பதை எப்போதும் நினைவில் நிறுத்துவேன் என்னால் எதுவெல்லாம் செய்ய இயலுமோ அது பெண்ணாலும் இயலும் என்பதை உறுதியாக நம்புகிறேன் பெண்ணுக்கான உரிமை என்னால் தரப்பட்டதல்ல அது இயற்கையிலேயே இருப்பதால் பெண் உரிமையை கொடுப்பதோ அல்லது மறுப்பதோ என் வேலை இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறேன் பெண்ணுக்கு எதிரான வன்முறை எந்த வகையில் நிகழ்ந்தாலும் அதை கடுமையாக எதிர்ப்பேன் இந்த உறுதிமொழி எல்லாரும் பின்பற்றக்கூடிய உறுதிமொழிதான் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லோருமே இந்த உறுதிமொழியை ஏற்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைந்திருக்கிறது இதற்கான முன்னெடுப்பு காரணமாக நான் நியூ செவனுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த பெண்களுக்காக இதை முன்னெடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் எதை செய்தாலும் அது சமுதாயத்திற்கு பயன்பெறும் வகையிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது பெண் இனத்தை பொறுத்த இன்றைக்கு உள்ள அரசாங்கமும் முதல்வருமாக இருக்கட்டும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு உணர்வோடு திட்டங்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பவர் ஆக இருக்கட்டும் எல்லாம் ஈக்குவலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இனி வருங்காலம் பெண்களும் ஆண்களுக்கு சமமாக நடத்தப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இன்றைக்கு இந்த உறுதிமொழி எடுத்ததில் எனக்கு பெருமை மட்டுமல்ல மகிழ்ச்சி நிகரணக்குள் விழிப்புணர்வு இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநர் செல்வ விநாயகம் பாதீன சமத்துவ உறுதிமொழி ஏற்றார் தொடர்ந்து உறுதிமொழி படிவத்தில் அவர் கையெழுத்து என்னால் எதுவெல்லாம் செய்ய இயலுமோ அது பெண்ணாலும் இயலும் என்பதை உறுதியாக நம்புகிறேன் பெண்ணுக்கான உரிமை என்னால் தரப்பட்டதல்ல அது இயற்கையிலே இருப்பதால் பெண் உரிமையை கொடுப்பதோ மறுப்பதோ என் வேலையில்லை என்பதில் தெளிவாக இருக்கிறேன் பெண்ணுக்கு எதிரான வன்முறை எந்த வகையில் நிகழ்ந்தாலும் அதை கடுமையாக எதிர்ப்பேன் பெண்ணுக்கு எதிரான உருவ கேலி தரக்குறைவான பேச்சுகளும் வன்முறை என்பதால் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என் பெண் குழந்தைக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தரும் அதே வேளையில் என் ஆண் பிள்ளைக்கு டோன்ட் டச் என சொல்லி தருவேன் என் வாழ்நாளில் பாலின சமத்துவமின்மைக்கு தெரிந்தும் காரணமாக இருக்க மாட்டேன் சமூகத்தில் நிலவும் பாலின சமத்துவமின்மை என்னால் இயன்றளவு கலைந்து பாலின சமத்துவம் மேம்பட முயற்சி செய்வேன் பாலின சமத்துவம் பேணுவேன் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வேன்